டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜீவா பேசிகிட்டு இருக்கேன். வார வாரம் நம்ம டெலிவிகடன் சேனலில் டெலிவிஷன் தொடர்பான பல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரமும் நான் பல தகவல்களோடு வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரிகாமப்பா லிட்டில் சாம்ஸ் இந்த நிகழ்ச்சியில ஒன்னாவது ஜட்ஜஸா இருக்கிறவங்க நடிகை அபிராமி. என்னடா சினிமா கம்பா கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்ப டிவி பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா, நான் முத முதல்ல என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதே டெலிவிஷன்ல ஒரு நிகழ்ச்சிக்கு ஆங்கரா தான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் சினிமா அப்படின்னு சொல்றாங்க. சரிகாமப்பா லிட்டில் சாம்போட ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் பாடகி சேர்ந்தவே சேர்ந்து பாட்டெல்லாம் பாடி எப்பயுமே செட்ட கலகலப்பா வச்சுப்பாங்களாம். ஆரம்பத்துல ஜீ தமிழ்ல ஒரு நிகழ்ச்சியோட ஆங்கரா தன்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபரீன் அசத். இவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சீரியல் வாய்ப்பு வர வர வேற சேனலுக்கு போனாங்க. விஜய் டிவில வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் நடிச்சாங்க. அந்த சீரியல் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கரியருக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா வந்து அமைஞ்சு. இப்ப சீரியல்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது பாரதி கண்ணம்மா சீரியல் முடிஞ்ச பிறகு, திரும்பவும் ஜீ தமிழ்க்கு வந்துட்டாங்களா பழைய மாதிரி, மறுபடியும் ஆங்கரா தன்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில டைட்டில் வின் பண்ணி அசீம் வந்து ஒன்னு சொல்லியிருந்தாரு, உதவி தேவைப்படுறவங்களுக்கு நினைச்சுமே உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை நிறைவேற்ற மாதிரி இப்போ ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ட்ரஸ்ட்டுக்கான ஆஃபீஸையும் சென்னை இக்மோரில் வந்து போட்டிருக்காரு. இந்த ட்ரஸ்ட் அவர் இக்மோரில் போட்டதுமே என்ன பண்ணியிருக்காருனா, வருமான வரி சலுகைக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பிக் பாஸ்க்கு அப்புறம் அசீமை டிவிலையும் காணும் சினிமாலையும் காணும், அவர் எப்போ தான் வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பலர். வருத்தப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அவர் வந்து சினிமாவில் என்ட்ரி கொடுக்கிறாரு. அதாவது ஏற்கனவே ஒரு படம் வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு, அந்த படத்தோட பார்ட் டூல நடிக்கிறதுக்கு இவர் கமிட் ஆயிருக்காரு. இதோட அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. குக்வித் கோமாளியில் செகண்ட் இடம் பிடிச்ச சிருஷ்டி டாங்கே வந்து சுத்தமாக சமைக்கவே தெரியாது. இவங்க நிகழ்ச்சிக்கு வந்த அப்புறமாச்சு கொஞ்சமாச்சு கத்துப்பாங்க சமைக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தனா, நான் குக்வித் கோமாளிக்கு போய் சமைக்க கத்துக்கிட்டனாலயோ நல்லா தமிழ் பேச கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில தமிழ்ல தான் பேசணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் அவங்க தயாராகிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. மதுமித்தால் அதாவது இவங்க வரிசையில் நடிகை ஸ்ரீ பிரியங்காவும் சிவன்மலை அதிக பக்தையா. இந்த நடிகை ஸ்ரீ பிரியங்கா யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப சமயமா சீதாராமன் தொடரில் நாயகி கமிட்டா இருக்கவங்க தான் இவங்க ஸ்ரீ பிரியங்கா. இவங்க வந்து சிவன்மலை அதிக அளவு பக்தியா இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டனா, எந்த நிகழ்வு என்னால் சொல்ல முடியல, என் வாழ்க்கையில் நடந்த சில சூழ்நிலைகள் தான் நான் சிவன்மலை இவ்வளோ பக்தியாக இருக்கிறது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ரிஷிகேஷ் யாத்திரை போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் ஆசையா. இது எப்போ நடக்கணும்னு தெரியல, கூடிய சீக்கிரம் நான் போய் வருவேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்லலாம். இதுக்கான ஆன்சரை நான் முழுமையாக சொல்ல போகிறதில்ல, நான் சில க்ளூஸ் கொடுப்பேன், அதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கெஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு பிரபலமான சேனலில் ப்ரைம் டைமில் ஓடக்கூடிய ஒரு சீரியலில் நாயகியாக நடிச்சிருக்க இவங்க. இவங்க வந்து சமீபத்தில் கார் வாங்கியிருந்தாங்க, அந்த காரை வந்து வாட்டர் வாஷ் கொடுத்துருக்காங்க. கார் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த காரை வாங்க போயிருக்காங்க. வாங்க போகிறப்ப இவங்களுக்கு வந்து கார் வாஷ் பண்ணதில் முழுசாக திருப்தி இல்லையா. ஒன்னே அவர் என்ன பண்ணிருக்காங்க, ஊழியர்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க, ஏன் இப்படி வாஷ் பண்ணிருக்கீங்க, திருப்தியாவே இல்லை அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஊழியர் என்ன பண்ணாரு, நைட்டோட நைட்டாக அந்த நாய்க்கோட ஃபேட் குழப்பம் வந்து அந்த காரை வந்து சேதப்படுத்திட்டாராம். இது எங்க வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போலீஸ் கேஸ் வரை இது போயிருச்சு. இது சம்மந்தப்பட்டவங்க யாரு அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அதோட ஆன்சர் சொல்லுங்க. இது மாதிரியான டெலிவிஷன் தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்க்கு டெலிவிகடனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.